வடக்கு நண்பா நந்தங்குடன் லிஜின் கன்னியாகுமரி பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன், நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பேராமிலிட்ரி அதாவது துணை ராணுவத்தில் சிஎஸ்எஃப், சிஆர்பிஎஃப், பிஎஸ்எஃப், ஐடிபிபி, எஸ்எஸ்பி இந்த மாதிரி ஜாபில் சேர்ந்ததுக்கப்புறம் எத்தனை வருஷம் சர்வீஸ் மினிமம் நீங்கள் பார்த்தா தான் வெளியே வர முடியும் அப்படின்றது இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக இருக்குது. இன்கேஸ் நீங்கள் இந்த ஜாபில் சேர்ந்ததுக்கப்புறம் வெளியே போகணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா வைங்களேன், ஒரு 5 வருஷம், 10 வருஷம், 15 வருஷம் தாண்டி நீங்கள் வந்து வெளியே போயிட்டீங்க அப்படின்னா போகலாம், பட் போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு பெனிஃபிட்டும் கிடைக்காது. உங்கள்கிட்டருந்து பிடிக்கிற காசு அது இதெல்லாம் வந்து கிடைக்காது. நீங்கள் வந்து என்ன சொல்ற ஃபுல் பெனிஃபிட்டோட வெளியே போகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா மினிமம் 20 வருஷம் சர்வீஸ் பண்ணி ஆகணும். இப்போ நீங்கள் வந்து 19 வருஷம் சர்வீஸ் பண்ணிட்டீங்க அப்போ போனால் கூட உங்களுக்கு எந்த ஒரு வெல்ஃபேரும் கிடைக்காது. அதுவே 20 வருஷம் பண்ணி ஆகணும். 20 வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வெல்ஃபேர் கிடைக்கும். நீங்கள் வந்து வாலண்டியர் ரிட்டையர்மெண்ட் அதாவது விஆர்எஸ் போகலாம். அதுவும் 20 வருஷத்துக்கு அப்புறம் வச்சிட்டீங்க அப்படின்னு வைங்களா 21, 22, 23, 24, 25, 26 எப்போ வேணாலும் போகலாம். ஆனால் மினிமம் நீங்கள் வந்து 20 வருஷம் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்கள் வந்து வாலண்டியர் நீங்களாகவே வந்து ரிட்டையர்மெண்ட் வாங்க முடியும். 19 வாங்க முடியாது, 18, 17 எப்போவுமே வாங்க முடியாது, 20க்கு மேலே தான் வாங்க முடியும். 20க்கு மேலே 21, 22, 23 எப்போ வேணாலும் வாங்கலாம், ஆனால் மினிமம் 20க்கு மேலே. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு நல்ல வீடியோ சந்திக்கலாம். அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுது உங்கள் நண்பர் லிஜின் கன்னியாகுமரி. ஜெய்ஹிந்த், ஜெய் பாரத்.